Hi, this is Dr.R.Kishore from Tamil Nadu. In this video, உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடான டாக்ஷண்ட் ஆர் டாஷுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். டாஷுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குள்ளமான ஒரு ப்ரீடு, கட்டையான கால், செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா மார்பு பகுதி வந்து நல்லா ஒரு டீப்பாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீடை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா இந்த வலைக்கரடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுங்களை வேட்டையாடுறதுக்கும் முயல் மாதிரியான எலி இதெல்லாம் வந்து பொந்துக்குள்ள உள்ள மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டாக்ஷண்ட். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஸோ உடம்பு ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இது ஹாட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, சாசேஜ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வைனர் டாக், இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா இதை டேக்கல் ஆர் டெக்கல் அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹண்டிங்க்கு நிறைய யூஸ் பண்ணாங்க இந்த ப்ரீடு. ஸோ இன்றைக்கி இது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த டாஷுண்ட் வந்து டாக்ஷண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த ப்ரீடை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டாக்ஷண்ட் ப்ரீடு வந்து வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்டாலும் அந்த ப்ரீடு எதுலேருந்து வந்துச்சு, இந்த டாகை எந்தெந்த டாகை யூஸ் பண்ணி வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ ரொம்ப இந்த ப்ரீடு வந்து ரொம்ப பழமையான ஒரு ப்ரீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஜிப்துலேலாம் அந்த குகை ஓவியங்கள் எல்லாம் மறையப்பட்டிருக்குது. ஸோ அந்த ப்ரீட்லேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹைப்போதீசிஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் எக்ஸாக்ட்லி இதோட ஆரிஜின் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக யாருக்கும் வந்து தெரியலை. ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி, அதாவது இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்பர் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஜெர்மன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டையாடுறதுக்காக போய் ஸ்மெல் பண்ணி பறவைகள்லாம் எங்கே பதுங்கியிருக்கோ அதை பாயிண்டர்னு சொல்லுவாங்க. காட்டி அது வேட்டைக்காரங்களுக்கு வந்து அது காட்டி கொடுக்கும், அதனால தான் அதுக்கு வந்து பாயிண்டர்னு பேர். ஸோ முடி குறைவாக உள்ள ஒரு ஜெர்மன் பாயிண்ட் இருக்கும், ஒரு பிராக்கி அப்படிங்கிற பிளட் ஹவுண்ட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டையாடக்கூடியது, கிராஸில் உருவானது தான் இந்த டாஷுண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கனாக்க அதே மாதிரி மினியேச்சர் ஃப்ரெஞ்சு பாயிண்டர்னு இருக்குது, அதுவும் வேட்டையாடக்கூடிய நாய்கள். ஸோ அதுக்கும் வந்து டாபர்மேன் மாதிரி உள்ள ஒரு பிஞ்சர், அதுக்கும் உருவானது இந்த டாக்ஷுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாக்ஷுண்ட் வந்து நிறைய ஸ்மெல் பண்ணிக்கிட்டு போய் எலி மற்ற வலைக்குள்ள உள்ள மிருகங்களை பிடிக்கிற ஒரு சைட்டவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது பேசட்டவுண்ட் அப்படிங்கிற ஒரு டாக் ப்ரீடில் வந்துச்சு அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளட் ஹவுண்ட் இருக்குது, அதை செயின்ட் ஹப்பர்ட் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. ஆனால் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய வரலாற்று குறிப்புகள்லாம் அங்கங்கே வந்து புத்தகங்களில் இந்த மாதிரி குறிப்புகள் தான் காணப்படுது. இந்த டாக்ஷண்ட் டாக் ப்ரீடு வந்து ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்த டாக்ஷண்ட் வந்து ஹைட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு, காலோட உயரம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக தான் வந்து இன்று உயரம் குறைக்கப்பட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனக்கலப்பின் மூலம்தான் இன்றைக்கு உள்ள டாக்ஷண்டை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதோட பாடி டைப், அதாவது அப்பியரன்ஸை வச்சு, ஹைட்டை வச்சு, உடம்போட எடையை வச்சு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதோட பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 7.3 கிலோகிராம்லேருந்து ஒரு 15 கிலோ வரைக்கும் இடைப்பட்ட ஒரு உடல் எடையில் இருக்கும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8-9 இன்ச் ஹைட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாஷுண்ட் வந்து மினியேச்சர்னு சொல்லுவாங்க, ரொம்ப குள்ளமாக இருக்கும். அதோட பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.4 கிலோகிராமுக்கு உள்ளே இருக்கும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6-6.5 இன்ச் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னிச்சன் அப்படின்னு ஒரு ப்ரீடை சொல்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 5 kgக்கு கீழே தான் இருக்கும். இதை வந்து FCI அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா முயல்களை வந்து வேட்டையாடுறதுக்காக, பொந்துக்குள்ளே பதுங்கி இருக்கிற முயல்களை வந்து வேட்டையாடுறதுக்காக ரொம்ப சின்ன சைஸில் வந்து உருவாக்குனது தான் அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது. மூணு டைப்பில் இருக்குது. அதே மாதிரி இதோட இந்த முடியை வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து குட்டையாக இருக்கும், ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டர் வெரைட்டி தான் நம்ம ஊரில் ரொம்ப இருக்குது. அடுத்து வந்து லாங் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க, முடி ரொம்ப அதிகமாக இருக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர் டாகுக்கு உள்ள அளவுக்கு இருக்கும், அதுக்கு க்ரூமிங் எல்லாம் நிறைய பண்ண வேண்டி வரும். இன்னொன்று வந்து ஒயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயர்டுனாக்க ரொம்ப ரஃப்பாக அப்படியே சுருள் சுருளாக இருக்கும். ஸோ அந்த முடியை வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க இந்த டாக்ஷண்டை.
ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் டேர்னில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, அதே மாதிரி வந்து சேபல்னு சொல்லுவாங்க, இசபல்லா, க்ரீம் கலரு, ப்ளூ கலரு, ஸோ அது மாதிரி நிறைய கலரில் வருது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத் கோட்டுன்னு சொல்லக்கூடிய முடிக்குள் கம்மியாக இருக்கக்கூடிய ஷார்ட் கோட்டு தான் வந்து நிறைய இருக்குது. அடுத்து வந்து கொஞ்சம் பேர் லாங் ஹேர் உள்ள டாஷ்ஹண்ட் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த டாக்ஸண்டோட கேரக்டர், ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் என்னென்னாக்க, இதோட முன்னங்கால்கள் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி அதோட அடி பாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும். அது எதுக்குன்னா, ஸோ வலைக்குள்ளே பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற எலி, முயல், இந்த வலை கரடின்னு சொல்லக்கூடிய பேட்சர், இதையெல்லாம் வந்து வேட்டையாடுவதற்காக, குழியை நோண்டுறதுக்காக ரொம்ப திக்காக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாக்ஸண்டுக்கு வந்து ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே உள்ள மிருகங்களை உள்ளே போய் பூந்து பிடிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் என்னன்னாக்க, அதோட செஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்க நல்லா அகலமாக இருக்கும், டீப்பாக இருக்கும். பார்த்திங்கனால சைட்லேருந்து கீழே வந்து ஒரு சீட்டாவுக்கு இருக்கிற மாதிரி இறங்கி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பொந்துக்குள்ளே பூந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது உள்ளே வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ வந்து தம் கட்டி வந்து பிடிக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்பு சுற்றளவு வந்து ரொம்ப அதிகமாக விரிஞ்சி இருக்கும். ஸோ அதோட லங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், அதிக அளவு ஆக்சிஜனை வந்து ஈஸியாக ரெஸ்பிரேஷனில் எடுத்து வச்சுக்கிட முடியும். ஸோ ஹண்டிங் வந்து உள்ளே போய் புகுந்து மூச்சு திணறல் இல்லாமல் வேட்டையாடுவதற்கு தான் அந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு செஸ்ட்டு இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இந்த டாஷ்ஹண்ட் வந்து எங்கேயாவது குழி தோண்டிக்கிட்டு, இல்லை பெட்ஷீட்டுக்கு கீழே, ஏதாவது கார்பெட்டுக்கு கீழே உள்ளே போய் புகுந்துக்கிற பழக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த ப்ரீடு வந்து ஒரு சின்ன ப்ரீடாக இருந்தாலும் ரொம்ப ஸ்டப்பானான ஒரு டாகு, ரொம்ப துணிச்சலான ஒரு டாகு. அது சைஸை பற்றியெல்லாம் கவலைப்படாது. மற்ற டாகுகிட்ட கடிக்க போகிறது, ஆளுங்களை கடிக்கிறது, கார்டிங் பண்ணுறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரீடு இது. இதை ட்ரெயின் பண்ணுறேனாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு ஓனர் வேணும். சாதாரணமாகலாம் இதை வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டப்பனான ஒரு டாகு இந்த டாக்ஸண்ட் டாகு வந்து, பேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலைக்குள்ளே இல்லை பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக தான் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்குனாங்க. அந்த பேச்சரில் வந்து நிறைய வகை இருக்குது, அமெரிக்கன், யூரோப்பியன், ஏஷியன், அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்காவிலையும் இருக்குது. அந்த பேச்சருங்கிறது வந்து ஃபியர்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை பார்த்தும் பயப்படாது, சிங்கம், புலி, கரடி எதுக்குமே பயப்படாது, எல்லாத்தோடையும் சண்டைக்கு நிற்கும். அதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த வீடியோவிலேயே சில வீடியோ வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து பாம்பையெல்லாம் ஈஸியாக கடித்து கொன்னுடும். இந்த பேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் நாயின்னு சொல்லக்கூடிய ஒட்டர், அதோட ஃபேமிலியோடு சேர்ந்தது முஸ்டிலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியர்லெஸ் அனிமல் அப்படின்னு சொன்னாக்க ஒயில்ட் லைஃப்பில் இந்த பேச்சரை சொல்லலாம். அதுலேயே வந்து ஹனி பேச்சர் அப்படின்னு இருக்குது, அது ஆப்பிரிக்காவில் இருக்கும். அது எல்லாத்தையும் எதிர்த்து ரொம்ப ஈஸியாக சண்டை போட்டு, புளியாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு நாலு புளி இல்லை நாலு சிங்கம் எது வந்தாலுமே ஈஸியாக தண்ணி காட்டிட்டு ஓடிடும். அதே மாதிரி வந்து மற்ற மிருகங்கள் அதை கடிக்கும் பொழுது அதோட ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால பெரிய அளவில் காயம் ஏற்படுறதில்லை. அதே மாதிரி எவ்வளோ விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் ஈஸியாக அடித்து சாப்பிட்றோம். ஸோ அந்த பேச்சரை தான் வேட்டையாடுறதுக்கு இந்த டாக்ஸுண்ட உருவாக்குனாங்க. ஸோ டாக்ஸண்ட் ப்ரீடு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருந்தாலும் ஒரு டாபர்மேன், ராட்வீலருக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அதுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு அளவுக்கு அதிகமான துணிச்சல் இருக்கும். அதே மாதிரி புது ஆளுங்க வந்தால் கண்டிப்பாக குறைக்கிறது, கடிக்க போகிறது, அந்த மாதிரி பிஹேவியர்லாம் பார்க்கலாம். ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டம், இந்த ஸ்டப்பனான ஒரு ப்ரீடு. ஸோ லார்ஜ் ப்ரீடு ராட்வீலர்லாம் எப்படி ஒரு ஸ்டப்பனாக இருக்குது, அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கும். ஸோ பொறுமையாக தான் வந்து ட்ரெயின் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்ட்ட இந்த ப்ரீடை வந்து கொஞ்சம் நாள், அதாவது உங்களோட சூப்பர்விஷனில் வந்து நீங்கள் பழக விடுங்க. ஏன்னா அதை பிடிச்சி வாழெல்லாம் இழுத்து ஏதாவது அடித்தா திரும்பி கடிக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் இது வந்து மற்ற ஒரு ராட்வீலர் மாதிரி, டாபர்மேன் மாதிரி, ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி ஒரு ஸ்டாமினா, அதாவது மென்டல் ஸ்டாமினா உள்ள ஒரு ப்ரீடு. ஸோ கடிக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள வந்து அதுக்கிட்ட தனியாக விடாதீங்க. கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம், பழகுனதுக்கப்புறம், ஒரு ஃப்ரெண்ட்லி ஆனதுக்கப்புறம் வந்து தனியாக விடுங்க. ஸோ உங்களோட சூப்பர்விஷனில் வந்து அதை பாருங்கள், அந்த மாதிரி கடிக்குதா குழந்தைங்கள, அது மாதிரி பார்த்துட்டு பழக விடுங்க. அடுத்து என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்ஸ்ஹண்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், அதனால தான் அதை சாசேஜ் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து அந்த முதுகெலும்புகளில் வெர்டிப்ரேன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு தண்டு வடத்தில் வந்து ஏதாவது டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகுறது,
ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, பின்னங்கால்கள் வந்து அதனால் பேரலைசிஸ் ஆகிறது, செயலிழந்து போகுதல், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டாக்ஸுண்டு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து டாக்ஸுண்டில் வந்து இன்னொரு பெரிய காமனான ப்ராப்ளம் அப்படின்னாக்க ஒபீசிட்டி, அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப பேரல் மாதிரி ஆயிரும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நானே நிறைய கேசஸ் அது மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதே மாதிரி க்ரூமிங், க்ரூமிங் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஷார்ட், அதாவது நம்ம ஊரில் காணப்படக்கூடிய அந்த முடி குறைவான ஷார்ட் ஹேர்னு சொல்லக்கூடிய வகைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக நீங்கள் க்ரூமிங் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் ஹேர் வந்து அதிகமாக யாருக்கிட்டேயும் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னாக்க, இந்த ப்ரீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு பெரிய அளவில் இடம் தேவைப்படாது. ஸோ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ப்ரீடு வளர்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து ப்ராப்பராக ஒரு கிரேட்னு சொல்லக்கூடிய ஒரு கூண்டு கொடுத்து அந்த கிரேட் ட்ரைனிங் அதோடய வீடியோவும் இங்கே கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரைனிங்கெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே யூரின் மோஷன் போகிறது எல்லாம் ஒரு செப்பரேட் பிளேஸில் வச்சுட்டு அந்த கிரேட்டில் வச்சு வளர்த்திங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த டாக்ஸுண்டுங்கிறது சின்ன சைஸில் இருந்தாலும் கார்டிங் கண்டிப்பாக யூஸ் ஆகும். புது ஆட்களை வந்து உள்ளே விடாது. அதே மாதிரி நீங்கள் வெளியூருக்கு போகும்போது ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகலாம். காரில் போகும்போதும் இப்போ ஒரு கிரேடனையோ ஒரு ராட்வீலரையோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது டிரான்ஸ்போர்ட்லாம் கஷ்டம். டாக்ஸுண்டு வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த ப்ரீடு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸ்டப்பானான ப்ரீடுன்னு சொல்லியிருந்தேன். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாக்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பெட்டாக இருக்கும் இந்த டாக்ஸுண்டு. ஸோ இந்த வீடியோ நார்மலாக வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாக்ஸுண்டு வந்து அதிக அளவில் வந்து இந்த கேசி பேப்பரோட எல்லாம் யாருக்கிட்டையும் இல்லை. ஷோ பண்ணுறவங்க மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு 5000 வரைக்கும் இந்த ஷார்ட் டர்ன்னு சொல்லக்கூடிய பிளாக் அண்ட் டர்ன் ப்ரௌன் அண்ட் டர்ன் வந்து விலை போகுது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான வேக்சின்னு அடுத்து வந்து ப்ராப்பரான டயட்டு இதெல்லாம் கொடுத்தாலே போதும். லெஸ் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் இல்லாத ஒரு ப்ரீடு. ஸோ தேங்க்யூ ஆல்.